பாருங்க சார், நான் நம்புறேன் நம்பலங்கறதெல்லாம் வேற விஷயம். ஆனா கடைசியா ஒரே ஒரு தடவை எச்சரிக்கை பண்றேன். இன்னைக்கு சூரிய மறையறதுக்கு முன்னாடி நான் என் தங்கச்சி மீனாட்சியை பார்த்தே ஆகணும். என் கண்ணு முன்னாடி அவளை கொண்டு வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நிறுத்தல, உன் குடும்பத்துல ஒரு அஸ்தமனம் நடக்கும். இது என் தங்கச்சி மீனாட்சி மேல ஆன. சீக்கிரமா வசுந்தரா அக்காவை பாத்துறணும், அப்பதான் என்னால தப்பிக்க முடியும். இப்போன பார்த்து போனை வேற அங்க விட்டுட்டேன். அது இருந்திருந்தா வசுந்தரா அக்காவை காண்டாக்ட் பண்ணிருக்கலாம். இப்ப என்ன பண்றது, யார பாக்குறது? இனி விசாரிச்சுதான் தேடி போகணும். இந்த ருத்ரா எங்கதான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காளோ? ஒருவேளை என்ன கடுப்பேத்துறதுக்காக இப்படி பண்றாளா, இல்ல அந்த சாக்லேட் கொடுத்து ஆள் தூக்கிட்டு போயிட்டாரா? நான் எப்படியும் ருத்ராவை பார்த்தே தீரணும். எதுக்கும் இந்த சின்ன பாப்பா கிட்ட விசாரிச்சு பாப்போம். பாப்பா ஒரு நிமிஷம். என்னக்கா? நீ இந்த ஊராமா? நான் வெளியூருக்கா. வீரபாண்டியம்மன் கோவில் திருவிழாக்கு குடும்பத்தோட சேர்ந்து வந்திருக்கோம். ஆமா, நீங்க இந்த ஊரா இல்ல வெளியூராக்கா? நானும் வெளியூர் தான். சொந்தக்காரங்க இங்க வந்திருக்காங்க, அதான் அவங்களை தேடி நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, நீ என்ன இங்க தனியா வந்து தெரிஞ்சிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு போ. இல்லக்கா, என்னோட தங்கச்சி ஒருத்தி காணாம போயிட்டா. அவளை பாக்கிறதுக்கு என்ன மாதிரியே இருப்பா. அவளை நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் எங்கேயும் பாக்கலையே. சரி, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. உன் அக்காவை காணும்னு நீ மட்டும் தேடிட்டு போற? உன் அப்பா அம்மா எல்லாம் தேடாம இல்ல வேற பெரியவங்க யாரும் பக்கத்துல இல்லாம நீ மட்டும் என்ன தனியா தேடுற? எல்லாரும் வேற பிரச்சனையில இருக்காங்க. எங்க அம்மாக்கு வயித்துல அடிபட்டு முடியாம போயிடுச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பாவும் அர்ஜுன் அங்கிளும் யாரோ மீனாட்சின்னு ஒரு அக்காவை காணும் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வசுந்தரா ஆண்டியும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் சுஜித்ரா பாட்டி, ஆனந்த் அங்கிள், நட்சத்திர அக்கா, இவங்களா எல்லாரும் கல்யாண வேலையா கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான் நானே என் தங்கச்சி தேடி வந்துட்டேன். என்ன என்ன பேர் சொன்ன? அர்ஜுன் அங்கிளும் உன் அப்பாவுமா? ஆமா, மீனாட்சி அக்காவை தேடுறாங்கன்னு சொன்ன. இவங்க எல்லாரும் என்ன தேடுறாங்க, வசுந்தரா அக்காவும் என்ன தேடுறாங்கன்னு சொல்றா. ஆனா ஆனந்த் மட்டும் கோவில்ல இருக்காருன்னு சொல்றா. இப்ப நான் கோயிலுக்கு போனா ஆனந்த கண்டிப்பா பாத்துடலாம். அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சுக்கா? நீங்க யார தேடி போறீங்க? இல்ல, என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னல, வழியில என்னோட போன் மிஸ் ஆயிடுச்சு. நான் பாத்துக்கிறேன் பாப்பா, நான் உங்களை தேடி போய்க்கிறேன். சரிக்கா, உங்களுக்கு என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. என் தங்கச்சி வர காணாம போயிட்டால, இல்லனா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னை பார்த்த உடனே உனக்கு தோணுச்சு பாரு, அதுவே பெரிய விஷயம். எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனா என்னோட பிரச்சனை ரொம்ப பெருசு. ஓ அக்கா, உனக்கு கண்டிப்பா கிடைப்பா. நான் இப்போ கோவிலுக்கு தான் போறேன், உனக்காக வேண்டிக்கிறேன். சரிக்கா, நீங்களும் தேடி வந்த உங்க சொந்தக்காரங்க கிடைக்கணும், உங்க போன் திரும்ப கிடைக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. போயிட்டு வரட்டுமா? நீ பாத்து போ பத்திரம். சரிக்கா.
இந்த நிமிஷம் வரைக்கும் மீனாட்சி எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியலையே என்ன பண்றது ஆனந்த் என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்லமா சாமி கும்பிடு ஆனந்துக்கு இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு போல வணக்கம்மா வணக்கம் சாமி இது அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க சரிம்மா சாமி இந்தாங்க சாமி आनंदा இந்திரா ஏன் இப்படி பேசுற மோதிரம் காணாம போனது சின்ன விஷயம் தானே அதுக்காக எதுக்கு கல்யாணமே நின்னு போய்டும் ஆனந்த எழுந்திருவ அப்படி இப்படின்னு நெகட்டிவா பேசுற அப்படி எல்லாம் பேசாத இந்திரா பாரு நட்சத்திர கண் கலங்கி நிக்கிறா நட்சத்திர மோதிரத்தை தேடி எடுத்துக்கலாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அண்ணி இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்ததுனாலதான் உருப்படாம நிக்கிறா இத பாருமா மோதிரத்தை மிஸ் பண்ணத அபசகுணமா நினைக்காத கல்யாணத்துக்கு வந்த திருஷ்டி இதோட கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ இல்ல ஆண்டி மோதிரம் தொலைஞ்சதுனால உண்மையிலே என் மனசு கஷ்டப்படுது எப்படியாச்சும் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வர இத பாரு நட்சத்திரா கோவில்ல தொலைஞ்சது கோவில்லையே கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தேடு யார் கையிலயாவது கிடைச்சா அத கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படி குடுக்கலனா கூட அந்த ஆத்தா கண்டிப்பா குடுக்க வெச்சிருவா நீ கவலைப்படாதமா சரியா டேய் ஆனந்த் என்னடா நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க நட்சத்திரா எவ்வளவு வருத்தப்படுறா போ நீயும் சேர்ந்து தேடு மோதிரம் கிடைக்கதா பாரு சரிமா போ போ போய் தேடு என்ன நீ மீனாட்சிக்கு சேர வேண்டியது இது கடச்சதை யார்கிட்டயும் சொல்ல கூடாது மாமா மோதிரம் கிடைச்சதா மாமா இல்ல நட்சத்திரா எங்க தேடியுமே கிடைக்கவே இல்ல எனக்கு பயமா இருக்கு மாமா மோதிரத்தை மிஸ் பண்ண மாதிரி உங்களையும் நான் மிஸ் பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மோதிரத்தை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அத கண்டுபிடிச்சு உங்க கையால நான் தாலியை கட்டிக்காம விட மாட்டேன் மாமா இந்த மோதிரம் இங்க தான் எங்கயாச்சும் கிடக்கும் வாங்க மாமா ஆ சரி தேடலாம் நல்லா தேடு
நீ எப்படி எங்க தேடினாலும் மோதிரம் உன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது உன் கையில இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஆத்தாவே அதை கீழே விழ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஆத்தா சாட்சியா சொல்றேன், கண்டிப்பா இது மீனாட்சி கைக்கு தான் போவோம். நான் மனசார சொல்றேன், கண்டிப்பா மீனாட்சி கழுத்துல தான் தாலி கட்டுவனே தவிர உன் கழுத்துல கட்ட மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் மருந்து போட்டுக்கோமா. நான் கொடுத்த மூலிகை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட்டியாமா? சாப்பிட்ட, ரொம்ப கசப்பா இருந்துச்சு. முத்து மாமா தான் என்ன வற்புறுத்தி வாயில ஊத்தி விட்டாரு. கர்ப்பநாடி துடிக்க மாட்டேங்குது, நல்ல மூச்சு இழுத்து விடுமா? எனக்கு என்னாச்சுமா? இருமா சொல்றேன். குழந்தைங்க கொஞ்சம் கூட எந்த அசைவும் இல்லாம இருக்கு. ஐயோ, ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனை வருது? அண்ணன் கிளி அம்மா என்னாச்சு? என்னம்மா சொல்றது, குழந்தைங்களோட அசைவு தெரியுதான்னு பாக்குறேன், அசைவே தெரிய மாட்டேங்குதே. கர்ப்பநாடியே துடிக்கலம்மா. என்னம்மா சொல்றீங்க, தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி சொல்றீங்களம்மா? உனக்கு ஏதாவது குழந்தைங்க அசைறது தெரியுதா? அவங்க நாடி துடிப்ப உன்னால உணர முடியுதான்னு நீயே கொஞ்சம் தொட்டு பாரு. ஏதோ கனமா இருக்கிற மாதிரி இருக்கு, அசைவு இருக்கிற மாதிரி தெரியலையேம்மா. ஏன் அத்தா இப்படி பண்ற? திரும்ப திரும்ப இன்னும் இவளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை தான் கொடுப்ப. வீரபாண்டியாத்தா, நம்ம மண்ணுக்கு வந்தவங்களுக்கு கருணை காட்டுறதை விட்டுட்டு அவளை இப்படி சோதிக்கிறியாத்தா? அவ குழந்தைங்க பாவம், அவங்களை எதுவும் பண்ணிடாத. தயவு செஞ்சு அவளை இந்த சோதனையில இருந்து காப்பாத்துமா. அம்மா, நான் முத்து மாமா கிட்ட போன்ல பேசணும். அந்த டிராயர்ல போன் இருக்க, எடுத்து கொடுங்களேன். நம்பர் போட்டு கொடுமா, நான் பேசுறேன். கர்ப்பநாடியும் துடிக்கிற மாதிரி தெரியல. என்னாச்சு சார்? அதான்ப்பா, துணைக்கு யாரையாச்சும் கூப்பிடலான்னு பார்த்தா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கோயில்ல பூஜைக்காக போயிருக்காங்க. நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வந்தா நல்லா இருக்கும். எனக்கு முக்கியம் சார். ஈவினிங் சன்செட்டுக்குள்ள அந்த இளமரம் வேறு எதாவது சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஆண்டு பேர் வாக்கு கொடுத்துருக்கோம் சார். இல்லை சார், இது ப்ராப்ளம் ஆகிடும் சார். நான் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் போங்க சார், நீங்கள் போய் கண்டுபிடிங்க சார். யாராச்சும் இருக்கீங்களா? யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குதே. ஐயோ!
சித்ரா, உனக்கு திரும்ப திரும்ப உயிர் பிச்சை கொடுத்தது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. வெண்ணிலா காலில் விழுந்து சரணாகதி ஆவேன்னு பார்த்தேன். ஆனா நீ என்னடானா மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே போற. வெண்ணிலாவோட கர்ப்பத்தையே கலக்கி பார்த்தல? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் பொய். பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? அந்த ரவுடி பொண்ணை விட்டு வெண்ணிலா வயித்துல முட்டை வச்சல? ஐயோ இல்ல இல்ல, அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல. என்னடி அது இதுங்கிற? என் புருஷ முத்தரசு மாமாவை போலீஸ்ல சிக்க வைக்கணுங்கிறதுக்காக போத பொருள் அவர் ரூம்ல வச்சல? அதுல அநியாயமா கார்த்திக் மாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு மேலயும் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இது சாதாரண அருவா இல்லடி, கருப்பண்ண சாமியோட அருவா. ஒன்ன எல்லாரும் கஷ்டப்படணும், நீ மட்டும் நல்லா இருக்கணுமா? இந்த மனப்பான்மையே முதல்ல பெரிய தப்பு. இப்ப மீன் அறுத்து வீசுற மாதிரி உன் கழுத்து அறுத்து வீச போறேன் பாரு. ஏய் மந்திரவாதி, ஏற்கனவே நீ என்கிட்ட வாங்கினது பத்தாதா? நீ இப்ப இங்க வந்தது கூட நல்லதா தான் போச்சு. உங்க ரெண்டு பேர் கணக்கையும் சேர்த்து முடிக்கிறேன். உன் கண்ணு முன்னாடியே இவ கழுத்தை அறுக்கற, அத பார்த்து ரசி. ஐயோ வேண்டாம், நம்மூதிரி என்னை காப்பாத்துங்க. நம்மூதிரி, இவனால உன்னை காப்பாத்த முடியாது. என் கையால நீ இப்ப சாக போறது உறுதி. சித்ரா பௌர்ணமி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க நான் தயாரா இல்ல. ஏய் சித்ரா, உனக்கு ஓ மக ருத்ரா வேணுமா வேண்டாமா? என்ன சொல்ற? நான் சத்தியம் பறையுது, நின்ற பொண்ணு ருத்ரா என் கஸ்டடியில உண்டு. ஆமோல் எனக்கு உயிரோட வேணும்னா சுவேதாவை நீ ஏதும் செய்யக்கூடாது. என்ன ஏமாத்த பாக்குறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன நீ நம்பாம் பாடில்ல? நீ இங்கன பறையுன்னு விசாரிச்சது என்ன? வீடியோ கொண்டு வந்து நோக்கியோ. எந்த நின்ற மோள் எப்படி என் கையில கிடைச்சான்னு யோசிக்கிறியா? எனக்காக மேஜிக்லாம் பண்ணி சாக்லேட் எல்லாம் வர வச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க குட் தாத்தா. நீ எந்துதான் இல்லன்னு பறஞ்சாலும் நடந்த உண்மை இதுதான். இப்போ ருத்ரா மந்திர வளையத்தில் இருக்கிறா. ஆ வளையத்துக்குள் உன்னால போக முடியாது. நின்ற பொண்ணை காப்பாத்தவும் முயற்சி பண்ண முடியாது. நான் நினைச்சா அடுத்த வினாடியே நின்ற மோள் மறிச்சு போவோம். இப்ப பர ருத்ரா எனக்கு வேணுமா வேண்டாமா? ஒழுங்கா அருவாளை கீழே போட்டுட்டு சுவேதாவை கொல்லணுங்கிற எண்ணத்தை இதோட கைவிட்டு. எந்த யோசிக்குன்னு அருவாளை கீழே போடு. Oh, my God.
இங்க பாருங்க நம்பூதிரி, நான் ஸ்வேதா ஒண்ணும் பண்ண மாட்டேன். என் பொண்ணு ருத்ராவை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன ஆட்டம் ஆனல்ல இப்போ, என்ன போட்டு அந்த அடி அடிச்ச நீ? இப்போ உனக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கற நேரம் இதோ இந்த நம்பூதிரி மூலமா நெருங்கிடுச்சு. இங்க பாரு, உன் பொண்ணு உனக்கு கிடைக்கணும்னா முதல்ல ஓன் கையாலேயே இந்த மண்ணை எல்லாம் தோண்டி என்ன வெளியில கொண்டு வாடி. என்ன அப்படி பாக்குற, வா. என்கிட்டேவா? பாத்துக்கிட்டு நிக்கிற, வந்த எல்லா மணியும் தட்டி விடு, வா வா. இங்க போதும், இங்க பாரு. முதல்ல நீ இங்க இருந்து போய் உன் முத்தரச மாமாவை பார்த்து என் கழுத்துல உடனே தாலி கட்ட சொல்லு. அவரு மாட்டேன்னு சொல்லுவாரு, ஆனா நீ விடக்கூடாது. என்ன அவர்கிட்ட என்ன பேசுவியோ எப்படி பேசுவியோ அது எனக்கு தெரியாது, ஆனா என் கழுத்துல அவர் தாலி கட்டணும். முத்தரச மாமாவுக்கு நான் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன கண்டிப்பா கொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ அதனால எங்க கல்யாணம் முதல்ல நடந்தாகணும், அதுக்கப்புறம்தான் உன் பொண்ணு ருத்ரா உனக்கு உயிரோட கிடைப்பாளா இல்ல மந்திர வலயத்துக்குள்ளேயே கரைஞ்சு காணாம போயிடுவாளன்னு நான் டிசைட் பண்ணணும். வேண்டாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு ருத்ரா வேணும். அவளோ ஒண்ணு பண்ணிடாத, ருத்ரா வேணும். எனக்கும் வேணுமே, முத்தர்ச மாமா எனக்கு வேணும். இப்ப நீ லேட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து, புரியுதா? வேண்டாம், என் ருத்ரா ஒண்ணு பண்ணிடாத. சரி ஓகே, இப்போ நீ என்ன கொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண, மாமாவை எனக்கு கட்டி கொடுக்கறதாவும் வாக்கு கொடு. இத ரெண்டையும் செய்யறதா சொல்லி என் கால வந்து விழு. அதுக்கப்புறம் ருத்ராவை விட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு நான் டிசைட் பண்றேன். கண்ணிலா என்னங்காச்சு? நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க தம்பி. மாமா, முத்து மாமா, முத்து மாமா, ஏதோ ஆயிடுச்சு மாமா. நம்ம குழந்தைங்களை காப்பாத்தணும், வயிற்றுல அசைவும் இல்லை, கர்ப்ப நாடியும் துடிக்கலன்னு சொல்றாங்க. நான் அப்ப சொன்னல முத்து மாமா, குழந்தைங்களோட இதய துடிப்பு கேக்குதுன்னு. இப்ப எதுவுமே கேக்கல முத்து மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதல்ல? ஆகாது வெண்ணில, நீ நீ பயப்படாத வெண்ணில. இந்த பாரு, நீ நம்பிக்கை விட்டுறாத, நான் விட்டுருவேனா? இந்த பாரு, நீ நம்ம குடும்பத்தோட பாலிசம் மட்டும் சுமக்கல, ஓ உசுரியும் ஏன் உசுரியும் சேர்த்து தான் சுமந்துட்டு இருக்க. நான் சொல்றேன், நம்ம குழந்தைக்கு ஒண்ணாகாது. நான் ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். தம்பி, அப்படி ஃபோன் பண்ணணும்னா நான் வெண்ணிலாவே பண்ண சொல்லியிருப்பேனே. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை தம்பி. என்னங்க சொல்றீங்க? என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் தம்பி. இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ பிரசவத்தை பார்த்துருக்கேன். என்னோட 50 வருஷம் அனுபவத்தில் இப்போ வெண்ணிலாக்கு நடக்கிற மாதிரியான பிரச்சனை யாருக்குமே நடந்ததில்ல. ஒன்று குறப்பிரசவமாகவும் இல்லைனா குழந்தை தலைக்கீழாக மாறிடும், அப்படிப்பட்ட பிரச்சனை தான் வரும். ஆனால் திடீர்னு இப்படி அசைவே இல்லாமல் போகிறது ஒரு கெட்ட சக்தி ஏற்படுத்துகிற பிரச்சனை மாதிரி தான் தெரியுது தம்பி. கெட்ட சக்தியா? அதுக்கு எதுங்க பண்ண முடியும்? அதை போக்கணும்னா நாம் ஒரு நல்ல சக்தியை தான் நாடி ஆகணும். இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்கு நல்ல சக்தியோட துணைதான்ப்பா முக்கியம். அப்படி யார் இருக்கா? அப்படி கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஒரே ஆள் தான் இருக்காங்க, அவங்க தான் மாயாக்கா. மாயாக்கா மனசு வச்சா இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைய ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் தம்பி.
கெட்ட சக்திகளை அழிச்சு வெண்ணிலாவையும் வெண்ணிலா வயிற்றுல இருக்க குழந்தைங்களையும் காப்பாற்ற முடியும். நீ கவலைப்படாத வெண்ணிலா, உடனே உங்க கையோட கூட்டு வந்துடுறேன். தம்பி அது நடக்காது தம்பி. ஏன் நடக்குது, ஏன் அப்படி சொல்றீங்க? மாயாக்கவை யார் கூப்பிட்டாலும் உடனே வரமாட்டாங்க. அவங்க மனசு சொல்லணும். அவங்க மனசு சொல்லி தானா வந்தாதான் உண்டு தம்பி. ஏமா இப்படி போட்டு குழப்புறீங்க? இப்ப நீங்க தானே சொன்னீங்க மாயாக்க வந்தாதான் வெண்ணிலாக்கும் குழந்தைக்கும் நல்லது நடக்கும்னு. இப்ப நீங்களும் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் இதுக்கு என்னதான் தீர்வு? இப்பவும் சொல்றேன் தம்பி, மாயாக்காவளை மட்டும்தான் வெண்ணிலாவையும் உங்க வாரிசுகளையும் காப்பாத்த முடியும். ஆனா அவங்க வரமாட்டாங்க, அதுதான் தம்பி பிரச்சனை. நான் கண்டிப்பா உங்களை வர வைப்பேன். நான் எப்படி உங்களை வர வச்சிருவேன்? நீ பயப்படாத வெண்ணிலா, அவங்களை எப்படி கூட்டு வந்துருவேன் வெண்ணிலா? தம்பி, மாயாக்காவை கூட்டிட்டு வர விஷயத்துல எத்தனையோ பேர் தோத்து போயிருக்காங்க. அது மலையவே தூக்கிட்டு வர மாதிரி. உங்களால முடியுமா தம்பி? என்னால முடியும். வெண்ணிலாக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவேன். ராவணனுக்கும் அகத்தியருக்கும் போட்டி வரும்போது அகத்தியர் வீணை வச்சு பொதுக்கி மதிய கரைச்சாரு படிச்சிருக்கேன். அதே மாதிரி ராமர் மலி சீதை மேலையும் ஹனுமந்தர் உயிரை வச்சிருந்தாரு. அவங்களுக்கு சஞ்சீவ மலி அவர் தூக்கிட்டு வரலையா? நம்ம வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா அதுக்கான மனசு இருந்ததுன்னா எதை வேணாலும் பண்ணலாம். என் வெண்ணிலாக்காவும் என் குழந்தைங்களுக்காகவும் என் உயிரை கூட நான் கொடுப்பேன். நான் கூட்டிட்டு வரேன். நான் எப்படியாவது அவளை கூட்டிட்டு வரேன். வெண்ணிலா நீ கவலைப்படாத. வெண்ணிலா நான் அந்த மாயாக்காவோட தான் வருவேன். அவங்க ஒன்னையும் காப்பாற்றுவாங்க, நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றுவாங்க. இது உன் மேல சத்தியம். நான் வரேன். காலடியில் முதல் பத்திரிகை வச்சிருக்காங்க. உன்னை தேடி வரவங்களை காப்பாத்துவங்கிறது ஐதீகம். அதனால இந்த விஷயத்துல எனக்கு சாதகமா நீ நடந்துக்கணும். என் மனசுக்குள்ள இருக்கிற இந்த போராட்டம் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்க. மீனாட்சியை பார்க்க முடியலங்கிற இயக்கம் என்னை ரொம்ப வருத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மீனாட்சி மனசுல ஆசையை வளர்த்துட்டு நான் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணா அது பெரிய தப்பு. நான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டியே தீரணும். அதுதான் நியாயம். அதுக்கு உதவி செய்யாதா? முதல் பத்திரிகையை அம்மனுக்கு வச்சாச்சு, ரொம்ப சிறப்பா பூஜை பண்ணியாச்சு. இனிமே சொந்தக்காரங்களுக்கு பத்திரிகை வச்சு அழைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, பொண்ணு மாப்பிள்ள பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. மாமா வாங்க, ஆசீர்வாதம் வாங்கலாம். மோதிரம் காணாம போனதுல இருந்தே ஆனந்தோட முகம் சரியில்லை. அதை நினைச்சு நினைச்சே ரொம்ப கவலைப்படுறான் போல. வாங்க மாமா. நல்லா இருங்க. ஹாய் மோதிரம். மாமா நீங்க பயங்கரமான ஆளுதான், போங்க மாமா. நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சு மோதிரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப தானா வெளியே வந்துருச்சு. பாத்தியா, உனக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் ஆனந்த் இப்படி பண்ணியிருக்கான். நீ பாட்டுக்கு போற பக்கம்லாம் ஏதாவது தொலைச்சிட்டே போனா இப்ப தெரியுதா மோதிரத்தோட அருமை என்னன்னு? மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் ஆண்டி காலில் விழும்போது இதை நீங்க என் கிட்ட கொடுத்து என் மேல உள்ள லவ்வை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இத பாரு நட்சத்திரா, கோவில்ல காணாம போனத கோவில்லயே வச்சு இந்த ஆத்தா தான் திருப்பி கொடுத்துருக்கா. முதல்ல இந்த ஆத்தாவுக்கு நன்றி சொல்லு. ஆத்தா ரொம்ப நன்றி ஆத்தா. அண்ணி எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஆத்தா சந்நிதியில வச்சு மோதிரம் தொலைஞ்சு திரும்ப நம்ம கைக்கே கிடைச்சிருக்க. ஏதோ திருஷ்டி மாதிரி ஆயிருக்க. அதனால இதே இடத்துல வச்சு ஆனந்த் நட்சத்திர கையில இந்த மோதிரத்தை போட்டு விட்டா எல்லா திருஷ்டியும் மொத்தமா கலைஞ்ச மாதிரி இருக்கும் அண்ணி. அதுவும் சரிதான் இந்திரா. டே ஆனந்த், நட்சத்திர கையில மோதிரத்தை போட்டு விடு.
என்னப்பா யோசிக்கிற? நட்சத்திரா கையில மோதிரத்தை போட்டு விடு. இந்தங்க மாமா, வாங்கிக்கோங்க. இந்த மோதிரம் மீனாட்சி கைக்கு தான் போகணும்னு நினைச்சேன். அதனால தான் இதை எடுத்தும் வச்சேன். ஆனா ஒரு கட்டாயத்தினால தான் இதை நட்சத்திரா கையில போடுறேன். ஆனா நான் கட்ட போற தாலி மீனாட்சி கழுத்துல தான். அதுல எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துடாத தாயே. கூடிய சீக்கிரத்துல மீனாட்சியை என் கண்ணில் காட்டு தாயே. நான் அவளை பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் அஸ்தமனமாயிடும். நான் அதுக்குள்ள மீனாட்சியை பார்க்கல. நான் இருக்க மாட்டேன் தாயே. இது சத்தியம். என்ன சானந்த்? ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் ஏன் யோசிக்கிற? நட்சத்திரா கையில மோதிரத்தை போட்டு விடு. மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இந்நேரத்துக்கு மரணத்தோட விளிம்ப தொட்டுட்டு வந்திருப்பா. அந்த பயத்துல நாம கேக்குற விஷயங்கள் எல்லாம் அவன் அப்படியே கக்கிடுவா. வாங்க போலாம். வாங்க. காப்பாத்தினது ஒரு ஆவி. எந்த ஆவின்னு தெரியுமா? அதா உங்க அக்கா சித்ரா ஆவி. பாவம் சித்ரா தான் மண்ணெல்லாம் தள்ளி விட்டு என்ன தொட்டு தூக்கி புடவையில மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னு தொடச்சு விட்டா. நான் தான் வேண்டாம் வேண்டான்னு போன அனுப்பிச்சு விட்டேன். பாவம் என் கால விழுந்து பொருள்றதுக்கு கூட ரெடியா இருந்தா. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏஷ்வேதா சும்மா உளறாத. உளறல. இத்தனை நாள் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த சித்ரா இனிமே எனக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவா. இல்ல நாங்க நம்ப மாட்டோம். சித்ரா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. யாரோ உதவி பண்ணி நீ வெளியில வந்திருக்க. இப்ப என்னடானா சித்ரா நீ காப்பாத்துறாங்கன்னு கதை விடுறியா? ஆமா. நீங்க எல்லாரும் எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க பாருங்க, உங்களை உட்கார வச்சு கதை சொல்றேன். ஏய் திமுரு பிடிச்சவளுங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. சித்ரா பேய அடக்கி இப்போ ஏன் கஸ்டடிக்குள்ள வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கால் தூசுக்கு சமம். நான் ஒரு சொடக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிமிஷமே
சித்ரா ஒரு குழிய தோண்டி உங்க மூணு பேரையும் அதுக்குள்ளே புதைப்பா. நான் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறத நீங்களும் உங்க கண்ணால பாப்பீங்க. ஆனா நான் அதை செய்ய போறதில்ல. ஏண்டான்னு பாக்குறீங்களா? அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்க போறல்ல, அதெல்லாம் பார்த்து நீங்க துடிச்சு கண்ணீர் விட்டு கதறப்போ அதை துடைக்கிறதுக்கு ஒரு கையாவது வெளியில இருக்கணும்ல, அதுக்காக தான் வெளியில விட்டுட்டு போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஜஸ்ட் 1 hourல முதல் அதிர்ச்சி தகவல் உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓய் பாய், கெட் ரெடி. கோவில்ல இருந்து ஆனந்த் இப்ப கிளம்பிட்டாருனா மறுபடியும் அவரை தேடி தேடி அலையணும். இப்ப அவர் கோவில்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவரை பிடிச்சிடணும்.